எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் த ஃபேமஸ் கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கேஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டடி ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. கேசவானந்த பாரதி அப்படிங்கிறவர் கேரளாவில் ஒரு மட்டோட மடாதிபதி, ஒரு மடத்தோட மடாதிபதி. கேரளாவில் ஒரு லேண்ட் ரீஃபார்ம்ஸ் ஆக்ட் ஒன்று போட்டாங்க. அந்த லேண்ட் ரீஃபார்ம்ஸ் ஆக்ட் ஒன்று போட்டு அந்த மடத்துடைய சொத்துக்களை எல்லாம், அதாவது நிலங்களை எல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு இது பண்ணாங்க, முயற்சி பண்ணாங்க. அதை எதிர்த்து கேசவானந்த பாரதி வந்து கேஸ் போட்டார். இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கேஸும் இதே மாதிரி தான். லேண்ட் ரீஃபார்ம்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. லேண்ட் ரீஃபார்ம்ஸ் ஆக்டை வந்து அந்த ஆக்டை வந்து 9th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு வந்து ஆர்டிகல் 13 தெரியும் இல்லையா, எந்த ஒரு ஆக்டை வந்து விச் அப்ரிட்ஜஸ் ஆர் அப்ரோகேட்ஸ் ஆர் டீரோகேட்ஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தட் வில் பி ஸ்டாண்ட்ஸ் வாய்டு. அதுக்கு இம்யூனிட்டி கொடுக்குற மாதிரி 9th ஷெட்யூலில் ஒரு இது இருக்குது. 9th ஷெட்யூலில் என்னென்ன ஆக்டெல்லாம் ஆட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் இன் அதர்லா ஆர்டிகல் 13, 9th ஷெட்யூலில் இருக்கிற ஆக்ட் எல்லாமே செல்லும். அதை வந்து வாய்டுன்னு சொல்கிறதுக்கு எந்த அதிகாரமும் எந்த ஆக்டுக்கும் கிடையாதுன்னு சொல்கிறது தான் அந்த 9th ஷெட்யூல். 9th ஷெட்யூலில் இந்த ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்து அமெண்ட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கேஸ்லலாம் கூட கோலக்நாத்லேயும் அதுதான், சஜன் சிங்லேயும் அதுதான், அந்த மாதிரி. இப்போது இந்த கேரளா லேண்ட் ரீஃபார்ம்ஸ் ஆக்ட் வந்து 9th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனும் போயிடுச்சு. இப்போ இவர் என்ன பண்ணார், 24th, 25th அண்ட் 29th அமெண்ட்மெண்ட்டை வந்து சேலஞ்ச் பண்ணார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து அமெண்ட் பண்ணலான்னு ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்டு ப்ரியாம்பிளில் இருக்குது, ப்ரியாம்பிளில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து த ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இன்டென்ஷன் ஆஃப் த ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அவர்களுடைய நோக்கம் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தியவர்களின் நோக்கம் வந்து ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமைகளை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்போ ப்ரியாம்பிளில் வந்து கை வைக்காமல் நீங்கள் வந்து அமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ப்ரியாம்பிளில் என்னென்னலாம் சொல்லியிருக்கு, சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ரிப்பப்ளிக்கன் அண்ட் டெமோக்ராட்டிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், செக்யூலர் கேரக்டர், அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி செப்பரேஷன் ஆஃப் பவர், சாவரனிட்டி ஆஃப் இந்தியா, யூனிட்டி ஆஃப் கண்ட்ரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம்ஸ், இதெல்லாம் வந்து ப்ரியாம்பிளில் சொல்லியிருக்கு. அப்போது ப்ரியாம்பிள் அமெண்ட் பண்ணலாமா, ப்ரியாம்பிள் வந்து பார்ட்டா, ப்ரியாம்பிள் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இல்லைன்ட்டான். ப்ரியாம்பிள் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனான்னு கேட்டதும் 368th ஆர்டிகளின் படி ப்ரியாம்பிளை வந்து அமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டதும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அமெண்ட் பண்ணலாமான்னு கேட்டதும், 24, 25, 26 அமெண்ட்மெண்ட் வந்து வேலிடான்னு கேட்டதும் இந்த கேஸ், கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா கேஸ். இதில் என்னெல்லாம் பிரச்சனை, இப்போ நான் சொன்னது தான், அதெல்லாம் இதில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 13, ஆர்டிகல் 14, 368, 19(1)(f), 31(c), 24, 25, 29 அமெண்ட்மெண்ட். இதில் டெசிஷன் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அமெண்ட்மெண்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம், 368 படி நீங்கள் அமெண்ட்மெண்ட்டு பண்ணிக்கலாம், ஆனால் நீங்கள் பண்ணுற அமெண்ட்மெண்ட் வந்து த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன சார் பேசிக் ஸ்ட்ரக்சர், நம்ம ப்ரியாம்பிளில் இப்போ பார்த்தோம் இல்லையா, இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, சுப்ரீமசி, ரிப்பப்ளிக்கன், டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதெல்லாம் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டமைப்பை வந்து அது வந்து எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் எந்த கேஸ்லாலையும் பேசிக் ஸ்ட்ரக்சரை பற்றி பேசலை, இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சரை பற்றி பேசியிருக்கு, இந்த கேஸில் தான் பேசியிருக்கு. அப்போது ப்ரியாம்பிளை பற்றி நீங்கள் எழுதும் பொழுது இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை பற்றி நீங்கள் எழுதணும், பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப முக்கியம், பேசிக் ஸ்ட்ரக்சரை பற்றி எழுதணும். அதில் இந்த கேசவானந்த பாரதி கேஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு. அதாவது அடிப்படை கட்டமைப்பை வந்து குலைக்கிற மாதிரி உங்களோட அமெண்ட்மெண்ட் இருக்கக்கூடாது. கோலக்நாத்தில் என்ன சொன்னாங்க, அடிப்படை உரிமைகளை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான அமெண்ட்மெண்ட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, சரியா? ஆனால் இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க,
இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க, அடிப்படை கட்டமைப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, அடிப்படை கட்டமைப்பை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் வந்து அமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் கேசவானந்த பாரதி கேஸ். இந்த கேஸில் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.